என்ன சொல்லிடுற பாருங்களேன், ஒரு ஆபீசர் என்ன பண்ணாரு, ஒரு ஆபீசர் ஒரு மணிக்கு சாப்பிடுறாரு, சாப்பிட்டு அவர் தட்டை அப்படியே வச்சிருவாரு, அது கழுவுறது வராது. புரியுதா பாருங்க சார், எல்லாரும் கழுவிடுவாங்களா? ஒரு அக்கௌண்ட் கழுவாரா? யார் கழுவாங்க சார்? ஒரு ஆபீசர் வராரு, வந்த உடனே கேட்டு திறந்து விடணும், கேட்டு திறந்து உடனே சல்யூட் அடிக்கணும். அதே மாதிரி ஆபீசர் போறாரு, கேட்டு திறந்து விடணும், வந்த உடனே சல்யூட் அடிக்கணும். ஓகேங்களா? சல்யூட் இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய கௌரவத்தை குறைச்சு வேலை செய்யறாங்க பாருங்க, அது 8 12. ஆ சொல்லுங்க, வருது வருது, அதான் வருது சார். இந்த மாதிரி உங்களுக்கு வராது, எந்த ஜாதகத்திலும் இதே மாதிரி வராது. பிராக்டிக்கலா எப்படி வரும் அதே, அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்துருக்கேன். ஓகே, பிராக்டிக்கலா எப்படி வரும்னா, 6வது வீடு 2 8 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு 7வது வீடு அந்த பாவத்தை கட்டுப்படுத்த சொல்லியிருக்கோம் இல்லையா. உதாரணத்துக்கு 2 8 அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8வது பாவத்துடைய தன்மை கட்டுப்படுத்திடும். அதாவது 2 8ங்கிறது பரவாயில்லை, ஆனா கொஞ்சம் வேலையில கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கும், பரவாயில்லை. வெறும் 8 விட 2 8 பரவாயில்லை. ஆனா 6வது விட 2 தொடர்பு கொள்றது நல்லதா, 6வது விட 2 8 தொடர்பு கொள்றது நல்லதா சார்? இது நல்லதா, இது நல்லதா சார்? 2 தான் நல்லது. 8ங்கிறது கொஞ்சம் செய்கை உளி சேதாரம், ஒன்னா எழுதுருங்க, 8 12 என்பது செய்கை உளி சேதாரம். எனக்கு எல்லாம் பேப்பர் விரிச்சு பார்த்தோம், எல்லா இடத்துலயும் அதான வருது, பெரிய பெரிய பேனரா. செய்கூலி சாதாரண என்ன சார் சொல்லணுமா, தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? 10% 15% வரலாம், வெறும் பியூரா வர்றது இது. இந்த 8 12ங்கிறது செய்கூலி சாதாரம், வெறும் 8 12 வெறும் சாதாரம் தான், அங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. 2 8 8 வரும்போது கொஞ்சம் வரும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, 4 8 வந்தா இங்க பிரச்சனை அதிகமாகும். ஏன்னா 8வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது 2, அந்த 2 இங்க இல்லை. அப்ப இங்க வேலை பல்லு ரொம்ப அதிகமா இருக்கும், வேலை வேதனைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. ஓகேங்களா, இந்த 8 வரும்போது கூட 2 வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் சார். அப்படி வராம இருந்தா கொஞ்சம் பிரச்சனை. அதான் எப்போதுமே சார், நல்ல சக்தி தீய சக்தின்னு இருக்கு இல்லையா, எப்பவுமே இந்த தீய சக்திக்கு பவர் கொஞ்சம் அதிகமா இருக்கும், நல்ல சக்தி கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மி தான் சார். ஒரு திருவிழாவில் 1 லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க, 10 பேர் கன்று வச்சிருக்கான், ஒவ்வொரு கண்ணிலையும் ஒரு குண்டு தான் இருக்கு, யாரை சொல்ல போறான்னு தெரியல. எவ்வளவு போலீஸ்கார் தேவைப்படுது சார்? 10 போலீஸ் இருந்தா போதுமா? என்ன சார், 1000 போலீஸ் தேவைப்படும் சார். சும்மாலயத்துக்கு 1000 போலீஸ் வராங்க, 10 பேர் உள்ள வந்துட்டாங்கன்னா இந்த 1 லட்சம் பேர் இருக்கு, இந்த 10 பேருக்காக இந்த 1 லட்சம் பேரை செக் பண்ணி. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தீய சக்திக்கு வீரியம் இருக்கு. ஒரு திருடனையும் போலீஸையும் ஒன்றி கொண்டி சண்டை போட்டா யார் ஜெயிப்பாங்க சார்? எப்பவுமே நல்ல சக்திக்கு பவர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நம்ம நீங்க சொல்ற மாதிரி இந்த 1 5 9 நான் என்ன சொல்லியிருக்கேன், மென்மையான தான சொல்லியிருக்கேன். 1 5 9 மென்மையான, எப்பவுமே தீய சக்திக்கு தான் பவர் அதிகமா இருக்கும், நல்ல சக்திக்கு இயற்கையாக பவர் கம்மி தான். ஏன்னா நல்ல சக்தி சில சென்டிமெண்டா இயங்கும், தீய சக்தி அந்த சென்டிமெண்ட் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா, அந்த வகையில உங்களுக்கு 2 அதாவது 4 8 10 என்னன்னா, இந்த 6வது இந்த 8வது வீடு எல்லா பாவத்தையும் கொஞ்சம் சீர்குலைச்சிடும். அப்ப நிறைய பணம் வரும், அனுபவிக்க முடியாது, நிறைய டென்ஷன் இருக்கும், கடன் இருக்கும், வலி இருக்கும், வேதனை இருக்கும். ஆனா அந்த 8 மட்டும் வரல அப்படின்னா கிட்டுன்னு பொருளாதாரம் உயரும். 8 வரும்போது என்னன்னா, எதனா ஒரு விஷயத்துல போய் சிக்கிக்குவார், ஒரு பிரச்சனை அனுபவிச்சிருவார். புரியுதா பாருங்க, ஆனா அது 8 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 2 இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகுனா, 8 இழுத்து பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி 12 வரும்போது 12 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 6 வந்துச்சுன்னா இந்த 12வது பாவத்தை 6 இழுத்து பிடிச்சிக்கும். ஓகே சார், அதே மாதிரி நமக்கு உத்தியோகத்துக்கு 5 9வது பாவம் உத்தியோகத்தை ரொம்ப கெடுக்கிற பாவம், உத்தியோகம் தொழில் பொருளாதாரம் இதெல்லாம் வந்து 5வது பாவம் 9வது பாவம் முழுக்க முழுக்க கெடுக்கிற பாவமா இருக்கு. ஆனா 5 11 அப்படின்னும் போது என்ன ஆகுனா, அது நல்ல அமைப்பு, ஓரளவுக்கு இந்த 5வது கிட்ட கண்ட்ரோல் பண்ணிடும், பாதியா பிரிச்சிடும். அதாவது ஒவ்வொரு பாவத்திலையும் அகம் சார்ந்த காரகம் புறம் சார்ந்த காரகம் இருக்கு சார். 5வது வீடுன்னு எடுத்தீங்கன்னா கவர்ச்சி அப்படின்றது அகம் சார்ந்த காரகம். ஆனா வேலை இல்லை அப்படிங்கிறது புறம் சார்ந்த காரகம்.
ஏன் வேலை இல்லைங்கிறது புறம் சார்ந்த காரணம் சொல்றேன்னா இது 6:12 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது இது பாகம் வேலை இல்லை அப்படிங்கிறது புறம் சார் ஓகேங்களா இப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம் இந்த சப்தம பாவங்களை பொறுத்த வரைக்கும் அகம் சார்ந்த விஷயத்தை வலுப்படுத்தும் சொல்லியிருக்கோம் புறம் சார்ந்த விஷயத்தை கட்டுப்படுத்தும் சொல்லியிருக்கோம் நேற்று காலில் சொன்னேன் சார் மீண்டும் ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு ஏன்னா அதாவது இந்த சப்தம பாவங்கள் என்பது அகம் சார்ந்த விஷயத்தை கட்டுப்படுத்தாது புறம் சார்ந்த விஷயத்தை கட்டுப்படுத்தும் அதாவது குழந்தை பிறப்பு அப்படின்னா அது 5வது பாவம் அது அகம் சார்ந்தது அது கூட 11 வரும்போது குழந்தை பிறப்பை கட்டுப்படுத்துன்னு எடுத்துக்கூடாது அதாவது நம்ம நேற்று ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு 7வது பாவம் அந்த பாவத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னா சார் அகம் சார்ந்ததை வளர்க்கும் புறம் சார்ந்ததை கட்டுப்படுத்துன்ற மாதிரி சார் அதாவது 10 அப்படிங்கிறது தொழில் சார் அந்தஸ்துன்னு சொல்லக்கூடியது கூட 4:10 வர்றா என்ன ஆகுனா நம்ம தொழில் வந்து பாதியா பிரியும் அப்படின்னா போட்டி தொழில் பேர் நம்மள மாதிரி இன்னொருத்தர் தொழில் செய்யறது பிடிக்கும் அதே மாதிரி 3வது வீடு நீங்க செல்போன் எடுத்து டயல் பண்ணி ஒருத்தருக்கு ரிங் அடிச்சுட்டே இருந்தா 3வது பாவம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அவர் அலோன் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா 9வது பாவம் வேலை செய்யும் அப்ப 3:09 ஒருவருக்கு ஒருவர் தகவலை பரிமாறிக்கொள்ளுதல் நீங்க லெட்டர் போறீங்கன்னா அது 3வது வீடு நீங்க லெட்டர் ரிசீவ் பண்றீங்களா அது 9வது வீடு ஏன்னா நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களை 7வது பாவம் குறிக்கும் 7க்கு இது 3வது பாவமா வரும் ஓகேங்களா அப்ப தகவல் தொடர்பு 3வது பாவம் அது நாம கடிதம் அனுப்புனா அது 3வது பாவம் சார் நமக்கு ஒரு கடிதம் வந்தா அது 9வது பாவம் 3:09ங்கிறது நாம அனுப்பிச்ச கடிதத்துக்கு பதில் கடிதம் வருது இல்ல ஒருத்தர் கடிதம் அனுப்பின கடிதத்துக்கு நாம பதில் கடிதத்தை அனுப்புறது இந்த மாதிரி இந்த சப்தம பாவங்கிறது நிறைய இது எல்லாமே என்னுடைய புக்குல அங்கங்க நிறைய இருக்கும் சார் இந்த புக்குல அங்கங்க இந்த காரகங்கள் அப்படிங்கிறது இருக்கு ஆக்சுவலா அதை நீங்க உட்கார்ந்து பொறுமையா ஏன்னா இந்த 2 கிளாஸ்ங்கிறது நிச்சயம் பத்தாது ஏன்னா உதாரணத்துக்கு 8 முன்னாடி படிச்சவங்க இன்னும் என்கிட்ட வந்துட்டு தான் இருக்காங்க மாசம் மாசம் ஒரு மீட்டிங் நடத்துவேன் கிட்டத்தட்ட 60 பேர் எங்க வீட்டுல ஒவ்வொரு மாசமும் 3வது சனிக்கிழமை மீட்டிங் நடத்துவேன் 60 பேர் கிட்ட வருவாங்க இல்ல மாசம் மாசம் ரெகுலராகவே வந்துட்டு ஏன்னா அது நாளுக்கு நாள் நம்ம நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கணுங்கிறதுனால குடும்பம் வரைக்கும் அந்த புக்கெல்லாம் வாங்கி படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் வரும் சார் இந்த மாதிரி காரகங்களை ஏன்னா இன்னைக்கு நான் வந்து பிராக்டிக்கல் கண்ணோட்டத்தில் எடுக்கிறதால ஏன்னா உங்களுக்கு நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்கல பிராக்டிக்கல் கண்ணோட்டத்தில் எடுக்கிறதால இந்த விஷயத்தெல்லாம் புக்கில் இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகே சார் அதாவது இந்த 4 செக்ஷன் தான் சார் ஆக்சுவலா இந்த 4 செக்ஷன்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2:10 நல்லது 1:37 கெட்டது எதுவும் நல்லது ஆக்சுவலா 5:09 8:12 கெட்டது 5:09 வரும்போது 5 கண்ட்ரோல் பண்ணக்கூடியது 11 9 கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எது சார் 9 கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அதே மாதிரி 8 கண்ட்ரோல் பண்ணக்கூடியது 2 12 கண்ட்ரோல் பண்ணக்கூடியது 6 அவ்வளவுதான் சார் அது வந்தா அதை கட்டுப்படுத்தலாம் அப்படி இல்ல அப்படின்னா இதுக்கு வீரியம் அதிகமா போயிடும் அது ஒரு குடம் பால்ல ஒரு தம்ளர் விஷத்தை கலக்கும் போது அந்த பால் பயன்படுத்தவே முடியாது ஆனா விஷத்தோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா அளவு கம்மி தான் ஒரு மூட்டை அரிசியில 100 கிலோ இருக்கிற ஒரு மூட்டை அரிசியில ஒரே ஒரு கிலோ கல்லை கலந்துச்சுன்னா என்ன ஆகும் அந்த அந்த அரிசியை பயன்படுத்தவே முடியாது அந்த மாதிரி இந்த 8:12 இங்க ஏதாவது ஒன்றுத்துல போய் ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு சிக்கல் இருக்குதான் செய்யும் ஒரு போராட்டம் இருக்குதான் செய்யும் ஓகே சார் அதனால நம்ம ஃபர்ஸ்ட் நான் பண்ற கொடுப்பனை அப்படிங்கிறத முதல்ல பாக்குறேன் சார் அந்த கொடுப்பனையை பார்த்துட்டு தான் நம்ம எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கிறோம் எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கிறோம் அந்த கொடுப்பனைங்கிறது பல விஷயத்தை நமக்கு சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வந்து 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தின் ரீதியா வருமானம் வரும் 1, 3, 7, 11 தொடர்பு கொள்ளும் போது ஓரளவுக்கு வருமானம் வரும் நிறைய சந்தோஷம் இருக்கும் 5, 9 தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தின் வழியாக நாம செலவு பண்ணுவோம் அந்த பாவத்துக்கு நாம அடிமையாயிடுவோம் நாம செலவு பண்ணிட்டு இருக்கோம் 8:12 தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தின் வழியாக வலி வேதனை அவமானம் துக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஓகேங்களா
இந்த வகையில நான் வந்து சும்மா ஒரு இந்த ஜாதகத்துல ஒரு இது எழுதி இருந்த நேத்து ஒரு ஜாதகம் கொடுத்தல சார் அந்த ஜாதகத்தை அப்படியே எடுத்துங்க நான் எழுதி போட்டு வரேன் நாளைக்கு இது மட்டும் எழுதி போட்டுருவேன் நான் அந்த பாவ தொடர்புனா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிடும் தொடர்பு கொள்கிறது அப்படின்னு வீடுங்கிறது அதுக்கு முன்னாடி நான் நேத்து ஒன்னு சொல்லணும் மறந்துட்டேன் நான் இந்த ஒவ்வொரு பாவத்துல அகம் புறம்னு ஒரு காரகம் இருக்கு சார் உதாரணத்துக்கு இரண்டாவது பாவத்தை எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டாவது பாவம் அகம் சார்ந்த பாவமா புறம் சார்ந்த பாவமா சார் புறம் சார்ந்த பாவம் ஆனா அதுலயும் அகம் சார்ந்த காரகம் இருக்கு புறம் சார்ந்த காரகம் இருக்கு என்னன்னா ரெண்டாவது வீட்டுல கண் அப்படிங்கிறது அகம் சார்ந்தது வாய் அப்படிங்கிறது அகம் சார்ந்தது பல் அப்படிங்கிறது அகம் சார்ந்தது பேச்சு இதெல்லாம் அகம் சார்ந்தது பணம்ங்கிறது புறம் சார்ந்தது இது பணப்பாடம் பண்ணணுமா அல்லது போற போக்குல தெரிஞ்சுக்குமா இது இல்ல உடம்புக்கு வெளியில இருக்குது புறம் உடம்புக்கு உள்ள எது எதெல்லாம் வச்சுக்க முடியும் பணத்தை நம்ம சாப்பிட முடியுமா முடியாது இல்லையா அதனால அது புறம் இந்த அகத்துக்கும் அகம் சார்ந்த காரகத்துக்கும் புறம் சார்ந்த காரகத்தை என்னன்னா அகம் சார்ந்த காரகத்தை ஒருத்தருக்கு அப்படியே நீங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியாது அதுக்கு சில விதி விலக்கெல்லாம் இருக்கு புறம் சார்ந்த காரகத்தை அப்படியே நீங்க கொடுத்துடலாம் அதே மாதிரி அகம் சார்ந்த காரகத்தை எடுக்க எடுக்க அது குறையாது வளர்ந்துகிட்டே போகும் புறம் சார்ந்த காரகத்தை கொடுக்க கொடுக்க அல்லது எடுக்க எடுக்க அது குறைய ஆரம்பிச்சோம் உதாரணத்துக்கு நாலாவது வீடுன்னு எடுத்தீங்கன்னா கல்விங்கிறது அகம் சார்ந்தது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொத்துங்கிறது புறம் சார்ந்தது ஒரு அப்பா பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்காரு மகன் ஒரு 15 வயசு ஆகுது மகனுக்கு தலையில ஒரு ஓட்டை போட்டு அப்பா தலையில ஒரு ஓட்டை போட்டு பையன் தலையில ஒரு ஓட்டை போட்டு ஒயர் ஒயர் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி இவருக்கு இருக்கிற அருள்லாம் அப்படியே அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா இன்னும் அந்த டெக்னிக் வரணும்னு நினைக்கிறேன் எப்பவும் வரவும் வராது இதுதான் அகத்துக்குண்டான அமைப்பு ஆனா சொத்துங்கிறத நீங்க ஒரே நாள்ல ஏன் ஒரு மணி நேரத்துல கூட டாக் மட்டும் எல்லாம் சரி பண்ணிட்டு பையனை கூப்பிட்டு போட்டோ பிடிச்சி அப்படியே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போனீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் ஒரே நாள டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் டிரான்ஸ்பர் பண்ணிட்ட பிறகு இவர்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே போயிடும் ஆனா கல்விங்கிறது அப்படி இல்லை இவர் வந்து அந்த அவனை கூட்டு உட்கார வச்சு அதை சொல்லி கொடுக்கணும்னா அவனுக்கு அது தெரியணும் அவனுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் சரிங்களா சரி புரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா எல்லாத்தையும் கத்து தராருனா கத்து கொடுத்த உடனே இவருக்கு இருக்கிற கல்வியில அவனுக்கு போயிட்டு இவர் டம்மி ஆளாக மாட்டார் என்னங்க சார் ஒருத்தர் நம்ம சொல்லி கொடுத்தா நம்ம நம்ம கல்வி எல்லாம் மறந்து போயிடுமா இன்னும் மெருகேறான் அதுதான் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு ஒரு மயில் தான் கற்ற கல்வி ஏதோ அது அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வரும் ஏழு பிறப்புக்கும் வரும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இந்த அகம் சார்ந்த விஷயம் என்பது கொடுக்க கொடுக்க மெருகேறும் ஆனா அதை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு அந்த தகுதி வேணும்
இந்த அகம் சார்ந்த பாவம் அப்படினாவே அது எந்த பாவத்திலிருந்து வளருதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னாவது பாவத்தை சார்ந்து இருக்கக்கூடியது லக்னத்தை சார்ந்து இருக்கக்கூடியது அது அகம் சார்ந்த பாவங்கள் லக்னம்னா என்ன ஒருவருடைய மூளை ஒருவருடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் அப்ப அகம் சார்ந்த விஷயத்தை நம்ம உடனடியா ஒருத்தருக்கு நம்ம இது பண்ண முடியாது அதை எடுத்துக்கொள்றவங்களுக்கு இருக்கக்கூடிய மனப்பக்குவம் அதை பொறுத்துதான் அது மாறும் இல்ல இதே மாதிரி ஒவ்வொரு பாவத்திலையும் ஆறாவது வீடுன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நோய் அப்படிங்கிறது அகம் சார்ந்தது கடன்கிறது புறம் சார்ந்தது ஏன்னா இவருக்கு வரக்கூடிய நோய் இவராலதான் அனுபவிக்க முடியும் ஆனா கடன்கிறது யாரோடா பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்திலையும் இந்த மாதிரி வரும் சார் இது புத்தகத்துல எழுதியிருக்க நான் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வகையில ஒரு குறி இந்த இரண்டாவது வீடு இந்த ஜாதகத்துல எந்த வீட்டை தொடர்பு கொள்ளுது அப்படின்னு பார்ப்போம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டா அந்த பாவத்தில் உள்ள அகம் சாத காரங்கள் நன்றாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பாவம் இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டா அந்த பாவத்தில் உள்ள புறம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் இது ஒரு ரூல் ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் உள்ள அகம் சார்ந்த காரகத்தை நம்ம தெரியணும் அப்படின்னா அந்த பாவம் லக்னத்துக்கு எத்தனையாவது வெட்டி தொடர்பு கொண்டுள்ளதை என பார்க்க வேண்டும் அப்படியே சொல்றேன் நானு ஏன்னா மீண்டும் நீங்க வீடியோ எல்லாம் எடுக்கிறதால மீண்டும் போட்டு கேட்டுக்கலாம் ஏன்னா நோட்ஸ் கொடுத்தா நேரம் வந்ததால நான் கொஞ்சம் வேகமா போயிடும் சார் ஓகேங்களா அந்த வகையில் இந்த ஜாதகத்துல ரெண்டாவது வீடு எந்த வீட்டை தொடர்பு கொள்ளுது அப்படின்னு பார்ப்போம் ரெண்டாவது வீடு வந்து இந்த ஜாதகத்துல ரெண்டாவது வீடு சப்ளாட் யாரு ராகு ராகு எந்த நட்சத்திரம் எந்த ஒப்ப நட்சத்திரம் சுக்கிரன் புதன் கரெக்டா சுக்கிரன் புதன் இருக்கா சரி இப்ப ராகு ரெண்டாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமா இருக்கிற ராகு ரெண்டு நாலு எட்டு பத்துக்கு உபநட்சத்திரமா இருக்கு ரெண்டு நாலு எட்டு பத்து சுக்கிரன் அப்படின்ற கிரகம் எந்த வீட்டுக்கு உபநட்சத்திரமா இருக்குன்னா ஐந்தாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமா இருக்கு இது ஐந்து அதுக்கப்புறம் புதன் புதன் எந்த வீட்டுக்கு உபநட்சத்திரமா இருக்குன்னா ஒன்னு மூணு ஏழு ஒன்பது ஓகேங்களா இது யாருக்கெல்லாம் புரியலனா கேளுங்க நான் வேண்டும் எக்ஸ்பிளேஷன் பண்றேன் அதாவது இந்த ரெண்டாவது வீட்டு சப்ளாட் ராகு சுக்கிரனுடைய சாரத்துல புதனுடைய உபநட்சத்திரத்துல இருக்கு இந்த சுக்கிரன் வந்து ஐந்தாவது வீட்டுக்கு சப்ளாடா இருக்கு ஏன் இந்த ஏரியா எடுக்கிறோம்னா இந்த ஏரியா தான் விதிங்கிறது இவருக்கு மட்டுமே சொல்ற அதனால இந்த பாவ முனையை மட்டுமே எடுக்கணும் வேற எதுவும் எடுக்கல நம்ம இங்க இல்லைன்னா இந்த இடத்துக்கு போறோம் சப் சப்ளாடுக்கு போறோம் உபோக நட்சத்திரங்கிறது போறோம் இங்கேயும் இல்லைன்னா இந்த ஏரியாவுக்கு வருவோம் ஓகேங்களா அந்த வகையில இங்க ஒரு கோடு போட்டுருங்க இந்த ஏரியாவுக்கு பேரு சோர்ஸ் நேத்து பார்த்தோம் இல்லைங்களா அது மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியாவுக்கு பேரு மேட்டர் இதுக்கு என்ன சம்பவம் பேர் இப்போ நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரம் தடுக்குதா அப்படின்னு பாக்கணும் நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே அணியா இருக்கிறதால நட்சத்திரத்திலையும் அஞ்சு இருக்கு உபநட்சத்திரத்திலையும் ஒற்றைப்படை பாவம் இருக்கு அதனால நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே அணி இருக்கிறதால ரெண்டும் ஒன்றுக்கொன்று சாதகமா இருக்கிறதால இங்க என்னன்னா ஐந்து ஒன்னு மூணு ஏழு ஒன்பது அதாவது இரண்டாவது வீடு ஐந்து ஒன்னு மூணு ஏழு ஒன்பதாவது வீட்டை தொடர்பு கொள்கிறது இப்போ இரண்டாவது வீடு வலுத்து இருக்கா அல்லது வலு கம்மியா போச்சா இல்ல கேள்வி இப்படி கேக்குறேன்னு வச்சுக்கல வலுவா இருக்கா வலுவா இல்லையான்னு கேக்குறேன் இல்ல சார் நான் மூணு கேட்டகிரில கேட்டா போற ரெண்டே ரெண்டு கேள்விதான் வலுவா இருக்கா இல்லையா வலுவா இல்ல வலுவா இல்ல அது கேள்வி வந்து நான் வலுவா இருக்கா வலுவா இல்லையா மத்தியமா இருக்கானா நீங்க மத்தியமும் பார்க்கலாம் அதுக்கு ஆப்ஷனே கேட்கல வலுவா இருக்கா இல்லையா வலுவா இல்லைன்னா மோசம் அர்த்தம் இல்ல வலு கம்மியோட இருக்கும் இல்ல அப்ப இங்க வலு வலுவான அமைப்புல இல்ல ஃபர்ஸ்ட் வலுவா வலுவான அமைப்புல இருக்கணும் எப்படி இருக்கணும் இங்க இந்த ரெண்டாவது வீட்டுக்கு சாதகமா இங்கே இரட்டைப்படை பாவம் இருக்கணும் இல்ல அது ஒற்றைப்படை பாவமா போச்சு அப்ப ரெண்டாவது வீடு வலுவை சராசரி அளவை விட வலுவை குறைவாக வைத்துள்ளது ரெண்டாவது வீட்டை கெடுக்கக்கூடிய ஒன்பது இருக்கு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒன்பது இருக்கு
ரெண்டாவது வீட்டை கெடுக்கக்கூடிய ஐந்து இருக்கு, அது கெடுக்கக்கூடிய பதினொன்று இல்லை. அதனால ரெண்டாவது வீடு கொஞ்சம் பலவு கம்மியாக தான் இருக்கு. இப்போ ரெண்டாவது வீடு பலவு கம்மியானா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வீட்டுடைய புறம் சார்ந்த காரகங்கள் பாதிக்கும். புறம் சார்ந்த காரகனா என்ன அப்படின்னா, ரெண்டாவது வீட்டில் கண்ணு பல்லு மூக்கு நாக்கு தொண்டை வாய் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதை பாதிக்காது. அகம் சார்ந்த விஷயத்தில் பாதிப்பு வராது. ஆனால் புறம் சார்ந்த விஷயத்தில் என்ன, பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன் அது குறைவாக இருக்கும். பணத்தை தேக்கி வைக்கக்கூடிய திறன் அது குறைவாக இருக்கும். பணத்தை அனுபவிக்கிற திறன் இருக்குமா? பணத்தை அனுபவிக்கும் திறன் என்பது அது அகம் சார்ந்த காரகம். அனுபவித்தல் என்பது அகமா புறமா? அகம். அதனால தன்னுடைய பணத்தை இவர் நன்றாக அனுபவிப்பார். சரி, ஒருத்தர் தன்னுடைய பணத்தை அனுபவிக்க முடியாதுன்னா அவர் ஜாதகத்துல ரெண்டாவது வீடு எந்த வீட்டு தொடர்பு கொண்டிருக்கலாம் சார்? தன்னுடைய பணத்தை கொஞ்சம் கூட அனுபவிக்க முடியாது. எட்டு பன்னெண்டுனா அவர் தன்னுடைய பணத்தை கொஞ்சம் கூட அனுபவிக்க முடியாது. ஆனா ரெண்டு நாள் ஆறு பார்த்தோன்னா அவர் தன்னுடைய பணத்தை ஓரளவுக்கு அனுபவிக்கலாம். சேமிப்பார், ஆனா அனுபவிக்கிறது கம்மி. ஆனா ஓரளவுக்கு தான் அனுபவிக்க முடியும், அளந்துதான் அனுபவிக்க முடியும். 1000 ரூபாய் நோட்டை மாத்த மாட்டார். இது ரெண்டு நாள் ஆர்ப்பத்தோட தன்மை. 1, 3, 7 போவோம்னா பணத்தை நல்லா அனுபவிப்பார், பணத்தையும் பாதுகாப்பார் ஓரளவு. ஆனா பாதுகாப்பதை விட அனுபவித்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா இது 5, 9 பணத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மையில் இருக்காது. ஓகேங்களா? சரி, இவருடைய பேச்சு எப்படி இருக்கும், ரஃபா இருக்குமா மென்மையா இருக்குமா? மென்மையா இருக்கும். ஏன் மென்மையா இருக்குறீங்க சார்? அந்த இந்த பாவங்கள் நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒற்றைப்படை பாவங்கள் சாஃப்ட்வேர், இரட்டைப்படை பாவங்கள் ஹார்ட்வேர் பார்த்தோம் இல்லையா. அப்ப இவருடைய பேச்சு மென்மையாக இருக்கும். சரி, இவருடைய பேச்சு ரஃபா இருக்கணும், ரொம்ப இதுவா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கணும் சார்? ரெண்டு நாள் ஆர்ப்பத்துனா பேச்சு வந்து உறுதியா இருக்கும், ரஃபா இருக்கும். எட்டு பண்ணா எப்படி இருக்கும் சார்? பேசி பேசிட்டு அடி வாங்கிட்டு வருவார். இது லக்னத்துக்கு பாதகமா போகுது இல்லையா, தன்னுடைய பேச்சால அடி வாங்கிட்டு வருவார். ஆனா இவர் அடி வாங்க மாட்டார், இவர் உறுதியா இருப்பார். ஓகேங்களா? ரெண்டு நாள் ஆர்ப்பத்துங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா பேச்சோட தன்மையில ஒரு கண்டிப்பு இருக்கும். ஓகேங்களா? இங்க இந்த ஒற்றைப்படை பாவரும்போது கண்டிப்பு குறைவா இருக்கும், மென்மை தனம் இருக்கும், மென்மையான போக்கு இருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நாலாவது வீடு. நாலாவது வீடு பாத்தீங்கன்னா 1, 3, 7, 5, 9. இப்ப இவருக்கு வீடு நிலம் வாகனங்கள் அமைப்பெல்லாம் நிறைய இருக்கா? நிறைய இருக்குமா? நிறைய எல்லாம் இருக்காது. வீட்டு வாடகைலாம் வருமா? வீட்டு வாடகைலாம் வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நாலாவது வீட்டு அகம் சார்ந்த கல்வி சம்பந்தமான விஷயம் இவருக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. கல்வி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு. நீங்க நாலாவது வீட்டு கெடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்கக்கூடாது. நாலாவது வீட்டு கெடுக்கிற 3 இருக்கு, நாலாவது வீட்டு கெடுக்கிற 7 இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா, நாலாவது வீட்டு கெடுக்கிற பாவம் 3, 7 பாவம்னு. அப்ப கல்வி என்பது அகம் சார்ந்த காரகமா இருக்கிறதால இங்க இது நாலாவது வீடு இங்க வீக்கா போனாலும் கூட நாலாவது வீட்டுல இருக்கக்கூடிய அகம் சார்ந்த காரகங்கள் நல்லா இருக்கும். சரி, இவர் மெக்கானிக்கல் லைன்ல போயிட்டு வேலை பார்த்து சம்பாதிப்பாரா? மெக்கானிக்கல் லைன்ல போயிட்டு வேலை பார்த்து சம்பாதிக்க முடியாது. ஏன்னா மெக்கானிக்கல் லைனுங்கிறது நாலாவது வீடு, இங்க எல்லாம் ஒத்தப்படியா போயிடுச்சு, நாலாவது வீட்டை தடுக்குது. அதனால மெக்கானிக்கல் லைன்ல போயிட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியாது. சரி, இவருக்கு வாகன விபத்து வருமா? வாகனங்கிறது எந்த பாவம் சார்? நானா பாவம். வாகன விபத்து வருமா? வாகன விபத்து வராது. ஒரு கனமான பொருள் மேல இருந்து கீழே வந்து இவர் மேல வீழுமா? விழாது. ஏன்னா நாலாவது வீட்டுக்கு கனமான பொருள் நடக்கும். வாகனம் கனமா இருக்குமா கனம் இல்லாம இருக்குமா சார்? கனமாக தான் வாகனம். நம்ம சின்ன பசங்க யார் கார்லாம் வாகனம் எடுத்து வேண்டாம். நம்ம என்ன சார், சின்ன பசங்க 1 வயசு 2 வயசு பசங்க கார் வச்சிருப்பாங்க பாருங்க, அதுக்கு அந்த கார் வெயிட் கம்மியா தானே சார் இருக்கு அப்படின்னு எடுத்துக்காதீங்க. நான் சொல்றது வாகனங்கிறது ஒரிஜினல் வாகனம். சைக்கிள் நம்ம மேல மோதனா கூட அது அது ஒரு ஒரு இது தரதான் செய்யும். ஓகேங்களா? அப்ப வாகனம் என்பது கனமான பொருள், நாலாவது கனமான பொருள் வாகனம். கல்வி இந்த மாதிரி அகம் இந்த மாதிரி விஷயங்கள் ரீதியாக ஜாதகத்துக்கு பிரச்சனை வராது.
சார் இவருடைய வீட்டு வீடு வந்து அழகமா இருக்குமா அசுத்தமா இருக்குமா வீடு ரசிக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அழகமா என்ன சார் ரசிப்பு தன்மையா இருக்கும் வீடு நல்லா பெருசா இருக்குமா விஸ்தாரமா இருக்குமா सदक அதனால வீடு இருக்கும் பேப்பர்ல இருக்கும் வீடு அனுபவிக்க முடியாதுல அந்த வீடு மேல நிறைய கடன் இருக்கலாம் வேற யாருன்னா நம்ம வந்து லீஸ் போ அந்த மாதிரி விட்டுறோம் நம்ம அனுபவிக்க முடியாது புரியதா பாருங்க சார் அதாவது என்னன்னா அந்த அனுபவித்தல் அப்படிங்கறத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணனும் இங்க இந்த அனுபவித்தல் என்பது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிக்கிறதுக்காக அது அகம் அப்படின்னு எடுத்துட்டு வரோம் புறம் என்பது பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துட்டு வரோம் ஓகேங்களா அந்த வகையில இவருக்கு நாலாவது வீடு வீடு நிலம் வாகனங்கள் வந்து விருத்தி ஆகாது ஓகேங்களா அடுத்து எட்டாவது வீடு ஒன்னு மூணு ஐந்து ஒன்பது எட்டாவது வீடு இதே மாதிரி தொடர்பு கொள்ற மாதிரி எட்டாவது வீடு வலு அடையதா வலு இல்லையா எட்டாவது வீட்டுக்கு ஆப்போசிட் ஒன்பது இல்ல சார் ஏழு தான் சார் वलुदा द्रोहमेंटा और मूणु मसम कहती पाती पकड़ वीटा वांगे तिड़ी तल्ते बंगला मारे कट आर मूणु मसम एपी सपा नईटे रोम हार्ड वर्क सपाचारा सर इंडिकल सट व्रोधान वे यारो इतना वारिशा इवर वारिशा वह क धर्म वराम अधर्म कट विषय दिडीर वर्त लग्न भाव नमेंड सर लग्न भाव नम्बे चिंतन चलकूर चिंतन अलग एन ओट लग्न भावते कुटाविडान चिंतन चलकूर नाम एद्रा निकच्च எட்டாவது अब एटाव मूड़ जादक्सीडंट वल वेदने वरासीवान पलन नेटिव पलन दिडी धनयोगा वराद सट व्रोध मूल पण वरा पता अब पाती अदारी पता वलुड़ा वलु इलिया वलु इला पता वलु कमिया जादगर निर्वाह तमिया रीतान
அதனால இவருடைய தொழிலை எப்படி வச்சுக்கிறோம்னா அகம் சார்ந்த தொழிலா வச்சிருந்தா நல்லா இருக்கும், புறம் சார்ந்த தொழிலா வச்சா சிறப்படைய முடியாது. அதாவது தொழில வந்து நம்ம அகம் சார்ந்த தொழில் புறம் சார்ந்த தொழில் ரெண்டு வகையா பிரிப்போம் சார். அகம் சார்ந்த தொழில் அப்படிங்கிறது என்னன்னா பணத்தை வாங்கிட்டு ஒரு பொருளை கொடுக்காம சர்வீஸ் மட்டும் கொடுக்குறது அகம் சார்ந்த தொழில். புறம் சார்ந்த தொழில்ங்கிறது பணத்தை வாங்கிட்டு ஒரு பொருளை கொடுக்குறது ஓகேங்களா. அதே மாதிரி அகம் சார்ந்த தொழில்ங்கிறது ஜாதகர் மட்டுமே பண்ணக்கூடிய தொழில், வேற யாரும் வச்சுக்க முடியாது. அதுல புறம் சார்ந்த தொழில்ங்கிறது ஜாதகர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜாதகர் இல்லாம இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கலாம். அதே மாதிரி அகம் சார்ந்த தொழிலுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகம் சார்ந்த தொழிலுக்கு இமேஜிங்கிறது ரொம்ப முக்கியம், புறம் சார்ந்த தொழிலுக்கு இமேஜ் எல்லாம் தேவையில்லை, மெட்டீரியல் தான் முக்கியம். இந்த மாதிரி நம்ம தொழில வந்து நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். அப்ப இங்க பத்தாவது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒத்தப்படையை தொடர்பு கொள்றதோ இவங்க புறம் சார்ந்த தொழிலை பண்ண முடியாது. இப்ப புறம் சார்ந்த தொழில நிறைய பணம் வருமா அகம் சார்ந்த தொழில நிறைய பணம் வருமா சார்? புறம் சார்ந்த தொழில தான் நிறைய பணம் வரும், அகம் சார்ந்த தொழில நிறைய பணம் வராது. அதனால ஜாதகர் வந்து அகம் சார்ந்த தொழில பண்ணாதான் நல்லா இருக்கும். அகம் சார்ந்த தொழில்னா கலை, பொழுதுபோக்கு, மற்றவருக்கு ஆலோசனை கூறுதல், மற்றவருக்கு சர்வீஸ் பண்றது, இதெல்லாம் அகம் சார்ந்த தொழில் பேர் சார். ஏன்னா இந்த பத்தாவது வீடுங்கிறது இரட்டப்படை பாவத்தை தொடர்பு கொள்றதால இங்க தொழில் மூலமாக பணமோ பொருளோ டிரான்ஸ்லேஷன் ஆகல, சர்வீஸ் தான் டிரான்ஸ்லேஷன் ஆகுது ஓகேங்களா. அதனால ஜாதகர் வந்து எந்த தொழில் செஞ்சாலும் பெரிய நிறுவனம் மாதிரியோ தனக்கு கீழே நிறைய பேர் வச்சுட்டு வேலை செய்யற மாதிரியோ வைக்க முடியாது. நான் சொல்றது புரியுதா பாருங்க சார். சில பேருக்கு பத்தாவது வீடு இப்படி இருக்கும், பத்தாவது வீடு ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு இருந்தா ஜாதகர் வந்து நல்ல நிர்வாக திறமை அதிகமா இருக்கும். யார் யாருக்கு ஒரு பெரிய நிறுவனம் மாதிரி பெரிய கட்டமைப்பு மாதிரி விஸ்தாரமாக நிறைய பிரான்ச் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க, பத்தாவது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புறதோ அவங்க வந்து சர்வீஸ் ரிலேட்டட் ஜாப், சர்வீஸ் ரிலேட்டட் ஜாப்னா ப்ரொடக்ஷன் இது மாதிரிலாம் பண்ணாம ஒரு பொருளை பணத்தை வாங்கும் போது ஒரு பொருளை கொடுக்காம வெறும் சர்வீஸ் மட்டும் பண்ணும். என்ன சார் என்ன சார் டாக்டர் பொருளை சர்வீஸ் மட்டும் தரலையா சார், மருந்தும் தராரு. என்ன சார் டீச்சிங் லைனு இந்த மாதிரி அகம் சார்ந்த துறைங்க, அகம் சார்ந்தது என்ன சார் டெய்லரும் கிட்டத்தட்ட அகம் சார்ந்ததான். அல்லது அகம் சார்ந்ததுன்றது நல்ல இது பண்ணும்போது என்ன சார் டைல்னு எடுக்கும் போது என்ன பாத்தீங்கன்னா அங்க வந்து துணி ஒண்ணு வந்துது சார் ஆயிக்கலாம், அவங்க துணி அப்படியே கொடுக்குது இல்லையே, மூணு இது பண்றீங்க இல்லையா, கட்டுமானம் பண்றீங்க இல்லையா, ஆளுங்க விற்கிறீங்க இல்லையா. உதா நடிப்பு துறைன்னு எடுத்துங்க சார், நடிப்பு துறையில ரஜினிகாந்த் பேர் வேற ஒருத்தர் போட முடியுமா, மியூசிக் டைரக்டர் இளையராஜா பதில் வேற ஒருத்தர் போட முடியுமா, இதுதான் சார். கம்ப்யூட்டர் துறைனா அவர் மட்டும் தான் பண்ண முடியாது, அவர் மட்டுமே பண்ணக்கூடிய துறைங்கிறது அகம் சார்ந்த துறை தனித்தன்மைங்கிறது ஓகேங்களா. ஒரு கட்டுமானத்தோட பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பண்றது புறம் சார்ந்த தொழில். ஒரு தொழில் அதாவது புறம் சார்ந்த தொழில்னா ஒரு ஒரு பொருளை கொடுக்கும் போது அதாவது நம்ம பணத்தை வாங்கும் போது கொடுக்குற பொருள் வந்து அந்த பணத்துக்கும் அந்த பொருளுக்கும் இடையே வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். அகம் சார்ந்த தொழிலுங்கிறது ஒரு சர்வீஸ் பண்ற மாதிரி தான் ஓகேங்களா. அது வந்து முழுக்க முழுக்க அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய தனி நபருடைய அந்த செல்வாக்குங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். என்ன சார் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுதான் அகம் சார்ந்த துறை தான். அஞ்சாவது பாவம் சலூன் கடையில் என்ன பண்றாங்க சார், என்ன சார் என்ன சார் அழகுபடுத்துறாங்க, அங்கிருந்து பொருள் எடுத்துட்டு வரீங்களா நீங்க, முடிவு கூட அங்கே விட்டு வரீங்க நீங்க ஓகேங்களா. அது அழகுபடுத்துறாங்க, ஆனா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வச்சாலும் கூட அங்க வந்து வெறும் சர்வீஸ் அழகு கலை சொல்லல. இது மாதிரி ஒவ்வொரு துறையும் அது தொழில் அப்படிங்கிற புக்கு நான் எழுதியிருக்கேன், பன்னெண்டு பாவத்துக்குள்ளான தொழில் எழுதியிருக்கேன், அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது இங்க என்னன்னா முதல்ல நம்ம இந்த ஒற்றைப்படை பாவம்னு வரும்போது இங்க மெஜாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்து அதாவது பொருளை கொடுத்து பணம் தொழிலை பண்ணக்கூடிய அமைப்பு வந்து குறைவா இருக்கும். ஆனா வெறும் அஞ்சு ஒன்பதுனா பொருளை கொடுக்கவே முடியாது புரியுங்களா. மூணு ஏழு ஒன்னு மூணு ஏழுங்கிறது ஓரளவுக்கு பொருளை கொடுக்கலாம், ஆனா அந்த பொருளுடைய இது வந்து இதுவா இருக்காது. அதாவது அந்த அந்த பொருளோட வேல்யூ அப்படிங்கிறது இருக்கு. அதாவது பொருள் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு இந்த புக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புக் வந்து ஸ்டாண்டர்ட் ஐட்டம் இல்லையா, யாரு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அரிசினா எல்லா இடத்துலையும் எல்லா ஒரு ஸ்டாண்டர்ட் பொருளா போகுது ஓகேங்களா. அந்த மாதிரி அது ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பாவம் இருக்கு சார். இப்ப மூணாவது பாவம் புத்தகம்னு சொல்றோம்,
ஏன் மூணாவது பாவத்தை புத்தகம் சொல்றோம் சார்? இப்ப புத்தகம்ங்கிறது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா சார்? அகம் சார்ந்தது தான். ஓகேங்களா? ஏன் அகம் சார்ந்ததுனா அந்த புத்தகம் எழுத்து தகவல் தொடர்பு இதெல்லாம் வந்து நம்மளுடைய எஜுகேஷனை பேஸ் பண்ணி தான் எஜுகேஷன். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.